இல்லை அப்பா கூட வெளியே போனாலே ஏதோ வாங்காமல் வர மாட்டாளு என்ன வேலை எனக்கு தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க என்ன தான் வாங்கிட்டு வர போறான்னு தெரில எனக்கு மட்டும் சேர்த்து வாங்கிட்டு வராமல் இருக்கட்டும் இருக்குது அவளுக்கு சூரிய அண்ணே நீதான் அக்கா வந்துட்டுருக்கிறான் ஏதோ வாங்கிட்டு போகிறேண்ணே இங்க பாரு நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் மூணு பேருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் என்னதுன்னு காட்டுறேன் ஐ யாருக்கும் சூப்பராக இருக்குது பிங்க்கு ஐ சூப்பர் நீ நான் தான் பிக் பிங்க்கு சைக்கிள் ஓட்டி இருக்குது பிங்க் கலர் இருக்குது மூணு பேருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராலி காட்டுற ட்ராலிக்குள்ளே மூணு பேருக்கு தான் வச்சிருக்கியான்னு அங்கே எடுத்து காட்டுறேன் என்னது இருக்குன்னு பார்க்கலாம் நீ சூரியா வெயிட் பண்ணி எடுத்து காட்டுறேன் இங்கே பாரு என்ன தெரியுமா இருக்குது ஏதே சார் ஐ கீழே மேலே வர்ச்சாச்சே எப்படி என்னது இது ரெண்டு சர்ட்டு தான் இருக்குது நினைச்சு எனக்கு ஆ இன்னொன்று வாங்கிட்டு வந்துருக்கேன் ப்ளூ கலரு ஐயோ பிங்க்கு உனக்கு ப்ளூ எனக்கு இதுலேயுமே ரெண்டு சர்ட் எரேசர் இருக்குது இந்த பிக் சூப்பராக இருக்குல்ல ஐயா டாடி மம்மி பிக் ஐயா ஜாலி அதான் இதாக இருக்குது எனக்காக தான் இருக்கு என்னை மட்டும் எனக்கும் அக்காவுக்கும் பிங்க் கலரு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ளூ கலரு எப்படி சூப்பரில் என்னது இந்த வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குது அரை நீங்கள் யாரு இந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்களே நீங்கள் புதுசாக இந்த வீடு மாறி வந்திருக்கீங்களா என்ன ஏ திவ்யா நேற்று நைட்டு டாடி ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல இந்த வீடு ஒருத்தவங்களுக்கு ஒன் வீக் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் நம்ம டேடி இவங்க டேடியும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஆமாம் இல்லை மறந்துட்டேன் பாரு இவ்வளோ பேர் இருக்காங்க ஏ தீபா நம்ம எல்லாம் விளையாடுவோமா அம்மா உங்கள் ரெண்டு பேர் பேர் என்னது என் பேர் தீபா அவள் பேர் வந்து திவ்யா நாங்கள் ரெண்டு பேரும் ட்வின்ஸு

குட்டி வாண்டு ஃபஸ்ட்டில் கிராப் போட்டு பார்ப்போம் இங்கே பாரு அப்படியே மறக்குது ஆனால் அதில் தண்ணி போட்டோன்னா அப்படியே முங்கிடும் தெரியுமா பேக் சைடில் தண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சு பார்த்தியா இப்போ திருப்பி போட்டால் மிங்கிடும் அப்படியே அது நீ தான் கே என்ன அப்பறத்தை போச்சு இருக்கிற மாதிரி ஏற்றிட்டு இருக்கேன் அப்போ தான் போச்சுட்டு இருக்கேன் நீ அதுக்கப்புறம் தான் தி திமிங்க தான் அப்போ தான் அப்போ நல்லா பொருந்திருச்சு அதையும் ஏற்று போட்டதா அப்போ தான் நல்லா இருக்குதா அதை அப்போ ஃபுல்லாக எண்ணெயாக இருக்குது எண்ணெயெல்லாம் நல்லா உழைச்சிட்டு இருங்க ஏய் திவ்யா இங்கே பாருவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு நமக்கும் அது மாதிரி விளையாடணும்னு ஆசை அம்மா ஆனால் விடவே மாட்டாங்க இனிமேல் இவங்க கூட ஜாலியாக விளையாடல வந்து வந்து தீபா அதே தான் நானும் நினச்சேன் நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஸ்லைம் இருக்குல்ல அம்மா அதில் எதையுமே மிக்ஸ் பண்ணவே விட மாட்டேங்கப்பா சும்மா வந்து எடுத்து வச்சு விளையாடலாம் இவங்ககிட்ட பெரிய பவுல் வச்சுருக்காங்க இதில் போட்டால் கரெக்டாக இருக்கும் என்ன சொல்கிற இது என்னது என்னமோ உண்மையை முக்கி முக்கி எடுக்கிறீங்க அது சும்மா ஆசைப்பட்டேன் சரி ஓகே போதும் இந்த தண்ணியை தான் இதைதான் இங்க பாருங்க எப்படி விழுதுன்னு நல்லா இருக்குதா ஐ ஜாலி ஜாலி ஓகே ஓகே இதை அப்படியே மேலே வச்சுருங்க என்கிட்ட ஒரு ஸ்லைம் இருக்குது அதை வைக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா வாட்ச்மேன் ஸ்லைம் வாட்ச்மேன் டேடி பேர் ஸ்லைம் டடா 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 ஆனால் அது வாட்ச்மேன் மாதிரி தெரியாது சும்மா நம்ம நின்றுக்கிட்டே இருக்காங்களே அந்த பொம்மை அதனால வாட்ச்மேனாக வச்சுக்கலாம் ஓகே இப்போ இதில் மிக்ஸ் பண்ணலாமா எங்கள் அம்மா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண விட மாட்டாங்க இப்போ உங்கள் வீட்டில் திட்ட மாட்டாங்கல்ல இல்லை எங்கள் சித்தி திட்ட மாட்டாங்க அம்மா ஆனால் செம்ம வெளியே வெளுத்துருவாங்க சரி ஓகே இப்போ நம்ம விளையாண்டு பார்க்கலாமா ஏ ஸ்டால் போட்டேன் அதுக்கப்புறம் பாருங்க எப்படி விருதுன்னு அப்படியே நைஸாக விழுந்துக்கிட்டே இருக்குதா சூப்பராக நீ நிறைய 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 ஃபுல்லாக போதுங்க ஃபுல்லாக போதுங்க அக்கா ஃபுல்லாக போதுங்க தீபாக்கா தீபாக்கா போதா இன்னும் நிறைய வேணும் ஆ போதும் போதும் பால் டைம் மச்சிக்காம ஏ நிலா சூப்பராக இருக்குல்ல எவ்வளோ ஸ்லைம் வருது பாரு இவ்வளோ கொட்டிட்டாங்க இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு நமக்கு சித்தி தான் சின்ன சின்ன ஸ்லைமாக வாங்கி கொடுத்து ஏமாற்றிட்டாங்க ஏய் நாங்களும் இதை விளையாடலாம்மா அப்பா வச்சு ஆனால் நீலாம் பரவாயில்ல விளையாடல விளையாடல என்னங்க நீங்களே ஏதாவது பண்ணுங்க டே சூரிய தொடுறதுக்கு ரொம்ப சாஃப்டா சில்லாக இருக்குது தெரியுமா அப்படியே கொல கொல கொலன்னு இருக்குது தெரியுமா ரொம்ப கட்டியாலாம் இல்லை நம்ம கிட்டே இருக்க மட்லை மாதிரிலாம் தெரிலேது இனிமேல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக அப்படியே தொட்டாலே வந்துக்கிட்டே இருக்குது கையிலான ஒட்டது கொஞ்சம் நல்லா இல்லை தான் பட் இதனால் எடுத்தா வந்துடுது இது இந்த மாதிரி ரெண்டு கைட்டு பொரட்ட போட்டு சூப்பராக இருக்குது சப்பாத்தி மாவு போடுற மாதிரி போட்டு எடுத்துட்டேன் ஓகே இப்போ இதில் தான் மிக்ஸ் பண்ணி விளையாடுமா எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணால் ஸ்லைம் வேஸ்ட்டாக போயிடும் ஸ்லைம் வேறு சூப்பராக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அச்சச்சோ மண்ணில் விழுந்துடுச்சு அப்போ மண்ணே நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோமா மண்ணையும் மிக்ஸ் பண்ணலாம் எடுங்க அந்த டப்பாவை உள்ள போட்டுலாம் ஏ விழமாட்டிக்குது டட 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 ட உள்ள போட்டு அமுக்குவோம் அமுக்கு 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 ஆ அவ்வளோதான் இப்போது இதுக்குள்ளே கையை விட்டு கொஞ்சமாக தோண்டி எடுத்துக்கோமா கொஞ்சம் ஆ போதும் போதும் அப்போ இதில் போட்டு ஏற்கனவே மண்ணை கொஞ்சம் சை மண்ணில் அதையும் போட்டு அப்போ இதில் மண் எடுத்து போதுவோம் லைட்டாக அப்படியே தோசை கடலில் தோசை மா ஊற்றி அதில் லைட்டாக எண்ணெயை ஊற்றுற மாதிரி மண்ணை ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் இது மண் பத்ததா அதனால முட்டையை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இன்னும் முட்டையை போட்டு அதில் வந்துட்டு மண்டை பொடி அப்புறம் வந்து சிலி பொடி உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பண்ணிக்கிறான் ஏ எப்ப அதுக்கப்புறம் தனியாக போட்டு கட்ட மாதிரி போட்டாச்சு ஏ புஜிமா புஜிமா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு நம்ம இன்னும் கொஞ்சம் இது பா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் மண்ணை போட்டு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும்ல இருங்க இருங்க இப்போ எவ்வளோ மண்ணை போட்டுட்டு இது எப்படி ஆகும் தெரியல மிக்ஸ் ஆகுதான்னு பார்ப்போம் இந்த ஸ்பூன்லாம் செட் ஆக மாட்டேங்கிறேன் கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தட 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 தடப்போ அப்பப்போ கட்டி ஆகுது கட்டி ஆகுது கட்டி ஆகுது எப்போ இருக்கிற மண்ணெல்லாம் உள்ளே நல்லா புகுந்துருச்சேன் ஸ்லைமுக்குள்ளே இங்கே பாருங்கள் எவ்வளோ கட்டி அதுக்கப்புறம் இன்னும் இருந்தாலும் வருது மிச்சர் இருக்கிற மண்ணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோமா மிக்ஸு 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 நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு சொட்டு மண் இல்லாமல் எல்லா மண்ணும் இந்த ஸ்லைம்குள்ளே வந்து புகுந்துருச்சு இப்போ எடுத்துக்காட்டும் பாருங்கள் அப்படி இருந்தாலுமே ஸ்லைம் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் நல்லா தான் பாருக்குது இருந்தாலும் ஷேப் வைக்கணும்ல அதுக்கு இதுக்குள்ளே வச்சு டப்பு டப்பு பின்னரிவு தட்டுவோமா கேக்கு கட் பண்ண போகிறோம் இப்போது சூப்பராக ஆனால் இதுவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு சரி ஓகே அம்மா கூப்பிடுவாங்க நான் மிச்சம் இருக்க ஸ்லைம் எடுத்துகிட்டு போகிறேன் இன்னொன்னா விளையாடலாம் ஏ தீபா திவ்யா மறக்காம வாங்க ஈவினிங் விளையெல்லாம் ஓகேவா நாளைக்கு என்ன நாளைக்கு ஈவினிங் வந்துருங்க சரி சூர்யா